எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும். வாருங்கள், தரிசனம் காணலாம். ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. தெய்வீக பயணம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயிலானது விழுப்புரத்தில் இருந்து அருகில் உள்ள பொய்கைப்பாக்கம் என்னுங்கின்ற கிராமத்தில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ லட்சுமி நாராயண வரதராஜ பெருமாள் திருக்கோயிலாகும். இது சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் இருந்து பண்ருட்டி போகும் வழியில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது விழுப்புரத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. இந்த திருக்கோயிலானது லட்சுமி நாராயண வரதராஜ பெருமாள் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகின்றது. ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் முன்பிருந்தே இந்த திருக்கோயில் இருப்பதாக வரலாறு கூறுகின்றது. சோழர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களால் ஆதரிக்கப்பட்டுள்ளது. இது பெண்ணையாற்றின் நதிக்கரையில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. இந்த திருக்கோயிலின் கருவறையில் 2 மூலவர்கள் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் என்றும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் என்றும் இருவரும் சேர்ந்து நமக்கு அருள் பாலிக்கின்றார்கள். இந்த திருத்தலத்தில் ஸ்ரீ லட்சுமி தேவியும் ஸ்ரீ சரஸ்வதி தேவியும் தங்களின் பாப விமோசனத்திற்காக இங்கே தவமிருந்து சாப விமோசனம் பெற்றதாக ஒரு வரலாறு கூறுகின்றது. இவர்களோடு ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் உற்சவரடியில் இருக்கின்றார். இந்த திருத்தலத்தின் மங்களாசாசனமானது கார்வானும் சோலை மலை புல்லாணி மையம் சீர்வானவர் பரவித்தொழும் காணார்கள் சூழ்ந்த பொய்கைப்பாக்கம் திகழ் மலரான் மணவாளன் சரணடைந்தேனே என்று மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த திருக்கோயிலின் திருப்பணியில் ஈடுபட்ட போது சோழர்கால கல்வெட்டுகள் கிடைக்கப்பட்டதாக இங்கு உள்ளவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் இந்த கோயிலின் வலப்பக்கம் நுழைவாயிலில் உள்ள கல்வெட்டு பல்லவர்கால எழுத்தமைப்பில் கிபி 9வது நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கின்றது. இந்த திருக்கோயில் உள்ள சோழர்கால கல்வெட்டுகள் ராஜேந்திரன் மற்றும் முதலாம் குலோத்துங்க சோழனின் கல்வெட்டுகளாக குறிப்பிடத்தக்கவையாக இருக்கின்றது. தற்போதைய இந்த கிராமம் பொய்கைப்பாக்கம் என்றும் மருவி பொய்யப்பாக்கம் என்றும் அழைக்கப்படுகின்றது. கருவறையில் உள்ள வரதராஜ பெருமாள் பல்லவர் கால கட்டத்தைச் சேர்ந்தவராக இருக்கின்றார். இந்த கோயில் பல்லவர் காலத்தில் செங்கற்தளியாக கட்டப்பட்டு பின்னர் சோழ காலத்தில் கல்லினால் கட்டப்பட்ட கற்றளியாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி மங்களாசாசனம் செய்வித்த யதிசேஷ்டர்கள் யார் என்றால் ஸ்ரீமத் தேரழந்தூர் ஆண்டவன் சுவாமிகள், ஸ்ரீமதி ஆக்கூர் ஆண்டவன் சுவாமிகள், ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் சுவாமிகள், ஸ்ரீமத் தில்லைஸ்தானம் சுவாமிகள், ஸ்ரீமத் தென்கனிக்கோட்டை சுவாமிகள், ஸ்ரீமத் கோழியாலம் சுவாமிகள், ஸ்ரீமத் கருடபோர் சுவாமிகள், ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகன் சுவாமிகள், அதாவது ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன் அவர்கள் ஆகியோர் இந்த திருத்தலத்தினை வந்து தரிசித்திருக்கின்றார்கள், மங்களாசாசனம் செய்திருக்கின்றார்கள். இந்த திருக்கோயிலில் நான் சென்றிருந்த சமயம் பவித்ர உற்சவம் நடந்து கொண்டிருந்தது. ஆகவே அதனையும் ஓரளவுக்கு நான் என்னுடைய வீடியோ பதிவு செய்திருக்கின்றேன். வாருங்கள், இந்த திருக்கோயிலை தரிசனம் செய்யலாம். தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது விழுப்புரம் செல்லும் போதெல்லாம் இந்த திருக்கோயிலை தரிசித்து வருவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். வாருங்கள். நன்றி, வணக்கம்.
Delicious, yeah, 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 y